Welcome to Modular Classroom. Today we are going to see how to organize a meeting through Zoom application. Zoom application or video conferencing kaga use panakoodiya tool ellarkum theriyum. Adhal eppadi nama pudusa or meeting arrange pandradhukku invitation ready panni anupradhu nu paakaporum. So browser la open panikonga Zoom. Paathinaa ungala home chat meetings contacts naal main menu ungalku mela irukum adha home click pannitingana new meeting join schedule share screen nu irukum ipo neenga da host neenga da program arrange pandringa appadina neenga indha schedule click panni neenga meeting schedule pannanum innikku the date la vechukalam time idu chief guest idungra information alla neenga indha schedule la da kudukka mudiyum neenga vera yaaracha arrange panna irukka meeting la poi attend pandringa appadina you have to click this join. So ipo nama schedule first paapom schedule la ungala topic automatically idu vandrum neenga inga edachum maathanum appadina maathikala edit pandradhana panikalam date enna neenga fix panikalam time enna evlo neram ungiradha neenga fix panikalam minimum recurring meeting ah vechitinga appadina ungalku adu vandrum automatically பர்ஸ் மீட்டிங் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் மீட்டிங் ஐடியா இருக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பாஸ்வேர்ட் அதுவே ஜெனரேட் ஆயிருக்கும் இதில் கூட இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க வீடியோவா ஆடியோ கேலண்டர் இதெல்லாமே இதை பண்ணிவிட்டு ஷெட்யூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் தட் இஸ் மாடுலர் கிளாஸ் ரூம் இஸ் இன்வைட்டிங் யூ டு ஷெட்யூல் ரூம் மீட்டிங் அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஜூம் ஐடியோட லிங்க்கு மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துரும் இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷனான இன்விடேஷனை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மெயில் வழியாவோ ரெடிஃப் மெயில் வழியாவோ இல்லை மெசேஜ் வழியாவோ இல்லை நீங்கள் குரூப்பாக அனுப்பணும் அப்படின்னா அந்த மாதிரி மெசேஜ் கிளிப்போர்டில் காப்பி பண்ணதை வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம் ஸோ காப்பி டு கிளிப் போர்ட் கொடுத்துட்டீங்க இன்விடேஷன் காப்பி ஆயிடுச்சு இப்போ காப்பி ஆன இன்விடேஷனை பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் உங்களுடைய இன்விடேஷன் இதில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் கெஸ்ட் இவங்க தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கலாம் டேட் என்னன்னு டேட் கொடுக்கலாம் டைம் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் ரெடி பண்ணிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நீங்கள் மெயிலுக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பலாம் மெசேஜ் வழியாகவும் அனுப்பலாம் இது வந்து நீங்கள் ஹோஸ்ட்டாக இருந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இதில் அதே இன்ஃபர்மேஷன் அதே ஜூம் ஆப்பில் நீங்கள் வேறு யார்த்தவங்களோட மீட்டிங்கை அட்டன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாயின் கிளிக் பண்ணணும் ஜாயினில் இப்போ எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு மீட்டிங் ஐடி இருக்கும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் ஐடி அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மீட்டிங் ஐடியும் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போ எந்த ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் டூல் அரேஞ்ச் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ஆடியோ வீடியோ மியூட் ஆகிருக்கணும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வீடியோ அன்னெசரியாக அவங்க சொல்கிறப்ப நம்ம வந்து நம்ம அன்மியூட் பண்ணினா போதும் அதே மாதிரி ஆடியோவும் அப்படி தான் ஏதாச்சும் குவெஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணணும்னா மட்டும் நம்ம வந்து ஆன் பண்ணி கேட்டுக்கலாம் அதர்வைஸ் நம்ம ஆடியோ வீடியோ ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறது வரைக்கும் நம்மளுடைய நெட்ஒர்க் பேண்ட் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் இல்லைனா உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜ் குறையும் டேட்டா யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கும் ஸோ அன்லஸ் அதர்வைஸ் உங்கள் நெசசிட்டி இல்லாமல் ஆடியோ வீடியோ ஃபுல்லாக ஆன் பண்ணாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்